ஆலயங்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாகுவதும் அது சிதைக்கப்படுவதும் ஆலயங்களுக்குள் உள்ளுள்ள சிலைகள் சிதைக்கப்படுவதும் அதை தகர்த்தெடுத்து கொண்டு போவதுமாக தொடர்ச்சியாக தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. இது பல தடவை இதற்கு எதிராக நாங்கள் பல முறைப்பாடுகள் செய்திருந்தும் கூட மீண்டும் மீண்டும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் எங்களுடைய முக்கிய தினமான மகா சிவராத்திரிக்கு முன்பு இரவு இது நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கு முன்பு தீபாவளிக்கு முதல் நாளும் இது நடத்தப்பட்டிருக்கிறது. இது இதனுடைய நோக்கம் திட்டமிட்டு மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற இந்த மத நல்லிணக்கத்தை குலைப்பதற்காக ஏற்படுத்தப்படுகிறதோ என்று சந்தேகம் எங்களுக்கு உண்டு. எனவே இனிவரும் காலங்களிலாவது தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கான ஏற்பாட்டை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் போலீசாரும் அரசாங்கமும் இணைந்து இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதை மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதும் எங்களுடைய வேண்டுகோள். இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருப்பது இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வையும் மத ரீதியான வெறுப்புணர்வையும் ஏற்படுத்திவிடும். இதன் நோக்கமாக இந்த நோக்கத்திற்கு அதிகாரிகளும் மற்றவர்களும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியான எண்ணங்கள் வராத மாதிரி நடவடிக்கை எடுத்து தடுத்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இடத்திலே இந்து மக்களுடைய வணக்கஸ்தலங்கள் மற்றும் திருவுருவச் சிலைகள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு ஆலயங்கள் சேதப்படுத்தப்பட்டும் கடந்த காலங்களிலே இந்து மக்கள் மீது தாக்குதல் கூட இந்த மன்னார் மாவட்டத்திலே நடத்தப்பட்ட வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. உலகத்திலேயே போர்த்துகீசர் உள்ளாந்தர்கள் காலத்திற்கு பின்பு முதல் முறையாக சிவலிங்கம் சிதைக்கப்பட்டது. அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை இடம்பெற்றது இந்த மன்னார் மாவட்டத்திலே நேற்று இடம்பெற்றுள்ளது.